அது பாருங்கள். அடுத்து என்ன பார்க்குறோன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு சொல்கிற பார்க்கலாம் இடிசி. இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் அங்கே தான் நடக்குது. சரியா? ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே ஆல் த இடிசிங்கிறது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ங்கிறது யார் யார் வருவாங்கன்னா அது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில் வருவாங்க. அவங்க பிளாஸ்டோகேனின், சைட்டோகிராம் B6, சைட்டோகிராம் F, பிளாஸ்டோசைனின், இந்த மாதிரி சைட்டோகிராம் பிலே அல்லது ஏ இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட் சேர்ந்து தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினு. ஸோ இங்கே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்க்ளூட் ஆகுது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டேஜ் என்ன சொன்னேன் இஎம்பி ஸ்டேஜ் அது. அடுத்து ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன சொன்னேன் லிங்க் ரியாக்ஷன் சொல்லக்கூடிய ஆக்சிடேட்டிவ் டிகார்பாக்சிலேஸ்னா பைரிக் ஆசிட். மூணாவது ஸ்டேஜ் என்ன சொன்னேன் க்ரப் சைக்கிள். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் ஒன்றா மாறுது. இப்போ இஎம்பியுடு ரெண்டு ப்ராடக்ட் என்ன கிடச்சிச்சு நமக்கு ரெண்டு ஏடிபி ப்ளஸ் ரெண்டு என்ஏடிஹெச்2 இது கிடச்சிச்சு. ரைட்டு. அடுத்து லிங்க் ரியாக்ஷனில் என்ன கிடச்சிச்சு நமக்கு இங்கே ஏடிபி கிடைக்கல ஆனால் என்ன கிடச்சிச்சு என்ஏடிஹெச்2 கிடைக்குது. மூணாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிடச்சிச்சு க்ரப் சைக்கிளில் ரெண்டு ஏடிபி 6 என்ஏடிஹெச்2 நிக்கோட்டினாடின டைனிக்ளியேட் ஹைட்ரேட்டு அடுத்து 2 FADH2 இதுதான் நமக்கு மூணுமே கிடச்ச ப்ரொடக்ட். ஸோ இது வந்து நமக்கு எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்றுனா உள்ளே போகக்கூடியது. ஸோ இப்போ பெரும்பாலும் இது ஃபுல்லாகவே இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இது மூணுமே சேர்ந்து தான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடிசி அங்கே வந்துடுது. ஸோ இப்போ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டில் கேரியர் ஆகுது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் கார்பன் ஆக்சிஜன் ப்ளஸ் ஆக்சிஜன் வாங்கிட்டு கார்பன் வாட்டர் கிடைக்கிது. இந்த மாதிரி ஃபோட்டோலைசிஸ் நடக்கும் அல்லது ஆக்சிடேஷன் நடக்கும் இந்த மாதிரி ப்ரொடக்ட்லாம் கிடைக்கும். நமக்கு என்ன அவங்க ரெண்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஏடிபியுடைய இதில் லெவல் ஒன்று தான். அப்போ இங்கே நம்ம என்ன செஞ்சோம்னா ஒரு என்ஏடிஹெச்2 அதாவது நிக்கோட்டினா அடினின் டைநியூக்ளியேட்டுக்கு இஸ் ஈக்குவல் டு அதாவது நமக்கு 3 ATPக்கு சமம். அதே மாதிரி 1 FADH2 நிக்கோட்டின் அடினின் டைநியூக்ளியேட் ஹைட்ரேட்டுங்கிறது எத்தனை ஏடிபி சமம்னா ஐ மீன் 2 ATP. அப்போ ஓவரால் ரியாக்ஷனில் எத்தனை ஏடிபி நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இஎம்பியில் எத்தனை கிடச்சிச்சு 2 ATP 2 NADPH2 கிடைக்குது. அப்போ 2 × 3 6 இப்போ 6 NADH2 கிடைக்குது FAD ப்ளஸ் இல்லை. ரெண்டாவது அப்போ இங்கே 2 இங்கே 6 மொத்தம் 8 வந்துடுச்சு. அடுத்து லிங்க் ரியாக்ஷனில் எத்தனை கிடச்சிச்சு ஒரே ஒரு இது FADPH2 தான் சார் NADPH2 தான். அப்போ என்ன செய்யும் 1 NADPH2 சீக்கல் டு 3 அப்போ 3 NADH2 கிடைக்குது. சார் 2 NADPH2 கிடைக்குது. அப்போ 2 3 சார் 6 கிடைக்குங்க. ஏட்டா அடுத்து மூணாவது டிசி சைக்கிள் 2 ATP கிடச்சிச்சு. ஓகே இப்போ இங்கே 6 இங்கே 2 ATP ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை NADPH2 கிடச்சுனா 6 அப்போ 6 ரேஸா எத்தனை சொல்லலாம் 18 2 2 4 ப்ளஸ் 2 அப்போ என்ன செய்யலாம் இங்கே 18 இப்போ 18 வந்து அதாவது FADH2 18 வந்துடுது. இன்னொன்று என்ன இருக்குது சார் NADH2 அப்படிங்கிறது 18 வருது. இன்னொன்று FADH2 4 டோட்டலாக எத்தனை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 8 14 16 20 38 ATP. அப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷனில் ஓவரால் வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 38 ATP நமக்கு மொத்தமாக கிடைக்குது. ஸோ இதை தான் நம்ம பார்த்தோம். அடுத்து
ஸோ இதை நம்ம தெளிவாக நம்ம பார்த்துட்டோம். இஎம்பினா என்ன, லிங்க் ரியாக்ஷனாக என்ன, கிரப் சைக்கிள்னா என்ன, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்ங்கிறது, இடிசிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னா கேரி பண்ணுது, இது எல்லாத்தையுமே இது ஃபுல்லாமே இடிசி தான் கேரி பண்ணுது. அங்கே கிடைக்கக்கூடியது மொத்த டோட்டல் ஏடிபி வந்து பார்த்தீங்கன்னா 38 ATP இருக்குது. மேலும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். இதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள்.